அன்பான்ந்த ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கங்கள் ராஜ்யநிலை அளவு கலை ஜோதிடம் இதில் முக்கியமான ஒரு விசேஷம் என்னமுன்னா வீட்டின் தலைவாயில் அதை தான் நம்ம ராஜ்யநிலைன்னு சொல்கிறோம் அந்த ராஜ்ய நிலையாகப்பட்டது சரியான அளவுகளில் இருந்தால் அது சுபிஷத்தை தரும் மகிழ்ச்சியை தரும் சந்தோஷத்தையும் தரும் வீட்டில் அது கெட்டு போய் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் நிம்மதியாக வாழ்க்கை வீட்டில் இருக்க மாட்டாங்க வீட்டை விட்டு எப்படா வெளியே பலன் இருப்பாங்க கடன் தொல்லை இருக்கும் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் எல்லா சிக்கல்லையும் அவங்க இருப்பாங்க அப்போது எந்த மாதிரி எண்கள் அமைந்தால் தீய பலன் எந்த மாதிரி அளவுகள் அமைந்தால் நல்ல பலன் உதாரணத்துக்குங்க நிறையா வீட்டில் வந்து தான் இருக்குது முப்பத்தொன்று வச்சுருப்பாங்க அகலம் ஹைட்டு வந்து எழுவத்தஞ்சி வச்சுருப்பாங்க பண்டைய காலங்களில் இஞ்சி கணக்கு வச்சு அங்குல கணக்கு வச்சு தான் அந்த நிலவை அமைச்சாங்க ஜெயித்தாங்க இன்றைய காலகட்டம் எல்லாம் ஃபாஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் அடிக்கணக்கில் போட்டு செஞ்சு நிறையா வீட்டில் நிறையா வீடுகளில் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க இப்போது நம்ம இன்ஜஸ்ட் கணக்காக வச்சு ஒரு அளவு சொல்லி அதை கரெக்டான அளவில் அந்த வீட்டை வந்து திருத்துறோம் வீட்டுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமைச்சரும் எப்படின்னாங்க நிறைய வீட்டில் முப்பத்தி ஒன்றா இன்ச்சில் வந்து அகலம் வச்சுருப்பாங்க ஹைட்டு வந்து எழுவத்தஞ்சி இன்ச்சில் வச்சுருப்பாங்க இல்லை எழுவத்தாறில் வச்சுருப்பாங்க அது சூச்சியமான ஒரு அளவு இருக்குங்க அதுதான் முக்கியம் அப்போது ஒரு சைடு ஹைட் பண்ணோம்னா அந்த ஹைட்டில் வந்து எழுபத்தி ஆறு இருந்து நாங்கள் அவர் அவர் வாயால் கெடுவார் முப்பத்தி ஒன்று இருந்துச்சுன்னா அகலம் பணம் தடுத்துகிறோம் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அப்போ சூச்சம் மளவு வருங்க சூச்சம் மொளக வரும்போது அது ஒரு அளவு வந்து மிகப்பெரிய தவறாகும் அப்போது அந்த அளவில் வந்து என்னென்ன தீமையான பலன் இருக்கோ அத்தனையும் நடக்கும் அதே நல்ல பலன்கள் நல்ல பலன்கள் அகலம் முப்பத்தி ரெண்டும் ஹைட்டும் எழுபத்தி மூணு அமைச்சு கொடுத்துட்டோம்னா சுப பலன் எல்லாமே சுபமாக நடக்கும் அவங்க அத்தனை அத்தனையும் வந்து ஒரு இம்மி அளவோட வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்க மாட்டாங்க எழுபத்தி மூணு அனைத்து விதமான செல்வாக்கும் கிடைக்கும் முப்பத்திரெண்டு இழந்த சொத்து இழந்த பதவி இழந்த காதல் இழந்த திருமணம் அனைத்தையும் மீட்டிக்கலாம் முப்பத்தி ரெண்டில் சூச்சமை இன் வந்துங்க எழுபத்தி நாலு உட்காரும் எழுபத்தி ஒம்பது உட்காரும் எண்பது உட்காரும் எண்பதுனா பூர்ண விருத்தி எழுபத்தி வீடு மேல் வீடு கட்டிகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ராஜினாலேயே சரி பண்ணி கொடுத்துட்டா அனைவரும் நலமாக வாழ்வார்கள் நிறையா தொழில் நிறுவனம் கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க துவைக்கி சிறிது நாள்லேயே கடையை வந்து சாத்த அளவுக்கு போயிடுறாங்க அப்போது அவங்கள வந்து நம்ம எப்படி திருப்திப்படுத்துகிறோம் எந்த மாதிரி அவங்களை மீட் எடுக்கணும் அவங்கள கடையின் அளவுகளை முதல்ல சரி பார்க்கணும் கடையின் அளவுகளை சரி பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வந்து மீட்டு எடுத்துடலாம் மீண்டும் வந்துங்க கடையின் மேஜைகள் கல்லா மேஜை கல்லா பெட்டி அதை வந்து சரி செய்தால் இன்னொரு இருபத்தஞ்சி பர்சன்ட் அவங்கள மீட்டெடுத்துடலாம் கடைசியாக இன்னொரு இருபத்தஞ்சி பர்சண்ட் கடையோட உள்ளளவுகளை மாற்றி அமைத்தால் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் ஜெயிக்க அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு ராஜ்யநிலை அளவு கலை ஜோதிட வகுப்பு சென்னை கோவை மதுரை திருச்சி ஆகிய இடங்களில் வகுப்புகள் நடைபெறுகிறது கலந்து கொள்ள விரும்பும் நண்பர்கள் ஆதன் யூடியூப் சேனல்களை தொடர்பு கொள்ளலாம் போன்ற ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள ஆதன் ஆன்மீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.